வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் கோச்சார பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மார்ச் மாதத்தை விட ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக எல்லா தனுராசிக்காரங்களும் கண்டிப்பாக அமையும். இந்த தனுராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வெவ்வேறு மக்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, தனுசு ராசியில் பிறந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரியல்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் இவங்களுக்கெல்லாம், இண்டிபெண்ட்டாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்தோம்னா ஒரு அருமையான ஒரு சோர்ஸ், அதாவது அவங்க எதிர்பார்க்குறத விட ஒரு நிறைய சக்ஸஸும் நிறைய விதமான பண வரவும் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் எல்லாருக்கும், தனுராசிக்காரங்களுக்கு, ப்ரொஃபஷ்னல்ஸுக்கு, இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமையும். இந்த சேலரிட் எம்ப்ளாயீஸ் வந்து கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஏப்ரல் 15th அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் இல்லை இன்சென்டிவ்ஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது கண்டிப்பாக நடந்தே தீரும். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மனக்குழப்பத்தை விட இந்த மாதம் வந்து ஒரு அருமையான மாதமாக பொருளாதார ரீதியாக தனுராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த நம்ம எல்லோரும் இந்த இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்க, ஒரு சின்ன வியாபாரிங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மேஜர் பிரேக் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக, வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஒரு இதில் நம்ம சின்ன சின்ன சில்லற வியாபாரம் பண்ணுறவங்களும் ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்லக்கூடிய மாதமாகவும் பொருளாதார ரீதியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இது ஒரு சிரமமான காலகட்டமாக இருந்தாலும், மாத பிற்பகுதியிலே நல்ல வெற்றியை நோக்கி அவங்க படித்த விஷயங்களில் வந்து எல்லாத்துலேயும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக எல்லா தனுராசிக்காரங்களுக்கும் அமையும். ஜேர்னிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து இந்த காலகட்டங்களில் தனுராசிக்காரங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் ஜேர்னிஸ் இருக்கும். அதாவது பெரும்பாலான தனுராசிக்காரங்க பார்த்தோம்னா சில பேர் வந்து மாதத்தில் 20 நாள் பிரயாணத்தில் இருக்கிறதோ, இல்லை நிறைய அப்ராடு இல்லை லோக்கல் இது மாதிரி நிறைய பிரயாணங்கள் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் நிறைய வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் எல்லா தனுராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக அமையும். உறவுகள் விஷயத்தில் பார்த்தோம்னா சுற்றார் உறவினர் இவங்கள் எல்லோரும் பார்த்தோம்னா தனு விஷயத்தில் அவங்க விஷயத்தில் கொஞ்சமாக எல்லாருமே ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். நிறைய முரண்பாடுகளோ இல்லை நிறைய வாக்குவாதங்களோ வீண் விவாதத்தினால ஒரு சண்டை சச்சை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கணும். பெண்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக தனுராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமையும். பெரும்பாலான பெண்களுக்கு மாத பிற்பகுதியில் வந்து ஒரு அங்கீகாரமும் ஒரு அந்தஸ்தும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த தனுராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. தனுராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பொதுவாக கிரகச்சாரத்தினால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய பாதி மாதத்துக்கு அப்புறம் சூரியன் உச்சமாய் குரு பார்க்கறதுனால் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்லுவாங்க ஒரு பெரிய லக் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு அதனால் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக எல்லா தனுராசிக்காரங்களுக்கும் இருக்கும். சுக்கரனுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் வந்து நிறைய தனுராசிக்காரங்களுக்கு ஒரு புதிய வருமானமோ இல்லை ஒரு புதிய ஒரு அந்தஸ்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக எல்லாருக்கும் வந்து அமையும். இந்த நேரமாக இந்த நேரத்தில் அமையும். புதனுடைய சாரம் வந்து பெரும்பாலும் 4ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த வீட்டில் வந்து நடந்துட்டுருக்கிற ஒரு வேலைகளில் இல்லை வீடு சம்பந்தமான விஷயங்கள் கட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சில தடங்குகள் வந்தாலும் மாத பிற்பகுதியில் அதெல்லாம் வெற்றியாக நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சனியும் செவ்வாயும் ஜென்மத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு வீண் குழப்பமும் அது அதனால் ஏதோ ஒரு பெரிய ஒரு பேட் நிறைய தவறான விஷயங்களில் வந்து மனதில் வச்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக சனி தனியாக ஜென்மத்தில் இருக்கிறப்போ ஜென்ரலாக பண்ணுறது சனினால் எந்த ஒரு விஷயமும் கெடுக்கிறது இல்லை. நம்மளாக அந்த நேரத்தில் வந்து சோம்பல்னால நிறைய விஷயத்த தள்ளி போடுறதுனாலையும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சனியோட செவ்வாய் இருக்கிற இந்த காலகட்டங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தான் செய்கிற காரியங்கள்லையும் தன்னுடைய செயல்லையும் வாக்கு இந்த மாதிரி விஷயத்துலேயும் வந்து உணர்ச்சி வசப்படாமல் யோசித்து செயல்பட்டால் இந்த மாதம் வந்து ஒரு வெற்றிகரமான மாதமாக அமையும். லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறதும் 3ஆம் இடத்தை பார்க்குறதையும் 7ஆம் இடத்தை பார்க்குற இந்த காலகட்டத்தினால் கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றியும் வந்து தனுராசிக்காரங்க சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். தனுராசியில் பிறந்த மூலா நட்சத்திரங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு அருமையான நேரமாக இருக்கும். 2ல் கேத்துனால பெரும்பாலான தனுராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா முகம், அதாவது பல்வெளி இந்த மாதிரி சிறு சிறு உபாதைகள் இருந்தாலும்
அதை மீண்டும் ஒரு வெற்றியை நோக்கி போகிறதுக்கு வந்து குருவனுடைய பொசிஷனும் குருவனுடைய பார்வைகளும் வந்து கண்டிப்பாக உதயம். எட்டில் இருக்கிற ராகுனால் ஒரு சில நேரங்களில் வந்து தூக்கமின்மையும் ஒரு தீராத பயமும் ஏற்படும். அந்த விஷயத்தை வந்து நம்ம ஒரு நல்ல வழிபாடுனால நம்மளுடைய அந்த ஒரு இருக்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து மாற்றிக்கிறதுக்குண்டான விஷயம் கண்டிப்பாக ஈஸியாகவும் இருக்கும். மூணாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான மாதமாக எல்லாருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் கண்டு அமையும். பூரா நட்சத்திரத்தில் பிறக்காரங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரி, ஒரு ஹாலிடே ட்ரிப்பு இல்லைனா வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக எல்லாருக்கும் இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் மிகவும் வந்து ஒரு சுமை, அது வந்து குடும்பம் மற்ற விஷயங்களில் வந்து அதிகமாக ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த ஒரு காலகட்டம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து தனுராசிக்காரங்களுக்கு ஒரு 85% வெற்றிகரமாக இருந்தாலும் ஒரு 15% வந்து ஒரு மனசில் ஏதோ ஒரு பயம் வந்து வாட்டிக்கிட்டே இருக்கும். இதை வந்து அவங்க அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு தன் அருகாமையில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கும் முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வந்திருந்தால் எல்லா விதமான வெற்றிகளும் அமையறதுக்குண்டான வாய்ப்பு எல்லா தனுராசிக்காரங்களுக்கும் இருக்குது. அடிப்படையாக கோச்சார ரீதியாக இந்த மாதிரி பலன்கள் இருந்தாலும் தன்னுடைய ஜாதகத்தில் நடக்கிற தசாபக்திகளை வச்சு ஒரு கூடுதல் நன்மைகளும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலான நேரமாக எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அப்படி தனுராசியில் பிறந்து அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னமோ மற்ற தசாபக்திகள் விவரமோ தெரியாதவங்களுக்கு நம்மளை அணுகுனா கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்போம். மொத்தத்தில் இது ஒரு வெற்றிகரமான மாதமாக இருக்கிறதுனால தனுராசிக்காரங்களுக்கு இது ஒரு வெற்றியான மாதமாகவே அமையும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா தனுராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டாவது மாதம், அது ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் ஒரு வெற்றிகரமான போக்கும் பணவரவு உண்டான நாட்களாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து டிமாண்ட்ஸ் நிறையா இருந்தாலும் செகண்ட் வீக்கில் அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். தேர்ட் வீக்கில் நல்ல பணவரவு இருக்கும். நாலாவது வாரம் அகைன் வந்து ஒரு நியூட்ரலான நேரமாக இருக்கும். ஸோ இந்த நாட்களை யோசித்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதமே வெற்றிகரமாக அமைச்சிக்கலாம். நம்ம இந்த ஜோதிடம் தன்மை மொத்தமாக பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன மாற்றம் வரணும் அப்படின்றது தெரிஞ்சு செயல்படலாம். பொதுவாக ஜோதிடத்தை அணுகிறதே வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையும் இல்லை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறப்ப அணுகிறோம். ஜோதிடம்ன்றது ஒரு வழி சொல்லும், இந்த கிரகங்கள் நீங்கள் இப்படி பிறந்திருக்கீங்க, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது, உங்களுக்கு இப்படியே போனால் இப்படி வழி போகும். அப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் ரொம்ப இக்கட மனுஷன் வந்து ஒரு கஷ்டப்படுறப்போ ஒரு ராசி பலனை பார்த்து என்ன நடக்கும்ன்றப்போ நம்ம வந்து ரெண்டு உபாயம், விதின்றது உண்டான உண்டு, விதி வழின்றதை மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். என்ன சிரமமாக இருந்தாலும் தெய்வீக வழிபாடு ப்ளஸ் நம்மளுடைய முயற்சி இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு நடந்துட்டுருக்கிற ஜாதகத்தில் நடக்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் சாதகமாக வச்சுக்கிறதுக்கு முன்னா கண்டிப்பான முயற்சி நடக்கும். எவ்வளோ கடுமையான காலகட்டங்களும் தெய்வ அருள்னால் வந்து கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை மாறி ஒரு சின்ன சின்ன நம்மளுக்கு ஒரு பிரேக் கிடச்சி ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக தெய்வம் அருள் புரியும். ஸோ ஜோதிடம்ன்றது உங்களுக்கு வழிகாட்டி தான். இந்த ராசி பலனை வச்சு ஒரு முழுமையாக ஒரு முடிவு வரத்துக்கு முன்னாடி உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தியும் உங்களுக்கு வந்து நடந்து இங்கே இருக்கிற சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அணுகுனா ஒரு இது உங்களுக்கு ஒரு உபயோகரமான ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அது விஷயமாக இருக்கும். ஸோ எதையுமே வந்து ஒரு ராசி பலனை பார்த்து ஒரு முடிவு எடுக்காமல் ஒரு நல்ல முடிவாக உங்களுடைய முழு ஜாதகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தால் வந்து எல்லாருக்கும் ஒரு நன்மையாக இருக்கும் என்று வேண்டிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட் பக்கா டிவி. டெஃபினெட்லி பக்கா டிவி இஸ் கோயிங் டு கம் அவுட் வித் லாட் ஆஃப் இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ். பக்கா டிவிலேருந்து நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு இருக்கும். இப்படி இருக்கிறப்போ என்னென்னா எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் அஸ்ட்ராலஜின்றது தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கணுன்றதுனால நீங்கள் டெஃபினட்டாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.